ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா இந்தியா இப்போ சமீபத்துல அக்னி 5 மிசைல டெஸ்ட் பண்ணி பாத்துட்டாங்க இந்த டெஸ்ட் மூலமா இந்தியா என்ன செய்ய விரும்பறாங்க இந்த அக்னி 5 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த மிசைல்கள் நம்மளோட எதிரி நாடுகளுக்கு எப்படி அச்சுறுத்தலா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படி

இந்த டெஸ்ட்ல இந்த மிசைல் இலக்க மிகவும் துல்லியமா தாக்குனதா சொல்லப்படுது இந்த டெஸ்ட்ல அக்னி பைவ் மிசைலோட எம்ஐ ஆர் டெக்னாலஜிய டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க எம்ஐ ஆர் வி மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எம்ஐ ஆர் வி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரே மிசைல்ல பல வார்கெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்துறது இந்த மிசைல் லான்ச் பண்ணதும் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் டிராவல் பண்ணும் அதுக்கப்புறம் செங்குத்தா பூமியை நோக்கி திரும்பி வரும் அப்படி திரும்பி வரும்போது அதுல இருக்கக்கூடிய பல பிரிந்து வெவ்வேறு திசையில இருக்கக்கூடிய இலக்குகளை வெவ்வேறு வேகத்துல சென்று தாக்கும் இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட சிறப்பு ஒரே மிசைல் வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்துல தாக்கும் பொழுது எந்த ஒரு மிசை டிஃபன் இந்த மிசைல தடுத்து நிறுத்த முடியாது இதன் மூலமா எதிரிகளோட பல பகுதிகளை ஒரே மிசைல்னால தாக்கி அளிக்க முடியும் இந்த மிசைல் ஒரு கேனஸ்டர் லாஞ்ச் மிசைல் கேனஸ்டர் லாஞ்ச் அப்படிங்கறது முதல்ல செய்து இந்த மிசைல ஸ்டோர் செய்து வைக்க முடியும் அதாவது அணு ஆயுதங்களை இந்த மிசைல லோட் பண்ணி லாஞ்ச் பண்றதுக்கு என் நேரமும் ரெடியா இருக்கிற மாதிரி இந்த மிசைல வச்சிருக்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா எதிரி நாடு நம் நாடு மீது ஒரு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அடுத்த சில மணி நேரத்திலேயே நம்மளால திருப்பி அந்த நாட்டை தாக்க முடியும் உலகத்துல வெறும் எட்டு நாடுகள் தான் அக்னி பைவ் போன்ற இன்டர் கான்டினல் பாலஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க அக்னி பைவ் மிசைலோட எடை ஐம்பதாயிரம் கிலோகிராம் இதனால ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் இந்த மிசைல ஒரு மூணு ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ராக்கெட் மூலமா இயக்குறாங்க இந்த மிசைல் திட எரிபொருளால் இயக்கப்படுது இந்த மிசைல்கள் மூலமா ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்க முடியும் முடியும்பு இந்தியா சொல்றாங்க ஆனா பல நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்னி பைவ் உண்மையான கிலோமீட்டருக்கும் மேல இருக்கும் இந்தியா குறைச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இலக்கை சென்று தாக்க முடியும் அதாவது இருபத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்துல இலக்கை சென்று தாக்கும் இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துறதுக்கு ரிங் லேசர் கைரஸ் கைரோஸ்கோப் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கற கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போன்று ஜிபிஎஸ் மற்றும் நேவிக் சேட்டலைட் கைடன்ஸும் இந்த மிசைலுக்கு இருக்கு இந்த மிசைல நம்மளால ஈஸியா ஒரு ட்ரக்லே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும் அதனால இந்த மிசைல்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் இந்த அக்னி பைவ் மிசைல இந்தியா ஸ்பெசிபிக்கா சைனாவை தாக்குவதற்காக உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே இந்தியா சில மாதங்களுக்கு முன்னாடி அக்னி பிரைம் அப்படிங்கிற ஒரு மிசைல டெஸ்ட் பண்ணாங்க அந்த மிசைலோட ரேஞ்ச் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அந்த மிசைல் மிகவும் அதிநவீனமான மிசைல் அப்படின்னு டிஆர்டிஓ சொல்லி இருந்தாங்க அக்னி பிரைம் மிசைலையும் நியூக்ளியர் வார்கட்ட சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் அக்னி பிரைம் மிசைல எதற்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானை தாக்குறதுக்காக இது போன்று இந்தியாவிடம் பல திட்டங்கள் இருக்கு இந்தியா இப்ப டெஸ்ட் பண்ண அக்னி ஃபைவ் மிசைல் ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அதாவது நிலத்துல இருந்து நிலத்துல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல் இதே போன்று இந்தியா கே பைவ் அப்படிங்கிற சப்மரின் லான்ச் பாலாஸ்டிக் மிசைலையும் உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த கே பைவ் மிசைல்களை இந்தியா இப்ப உருவாக்கி வந்துட்டு இருக்க நியூக்ளியர் பவர் சப்மரின்ஸ்ல வச்சு லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த கே பைவ் மிசைலோட ரேஞ்ச் ஐயாயிரம் கிலோமீட்டர் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியா நீர் நிலம் போன்ற வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சைனாவை தாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அக்னி ஃபைவ் மிசைல் மூலமா சைனாவுடைய கடைசி பகுதியை கூட இந்தியாவால தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா அக்னி ஃபைவ் மிசைல டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சில செய்திகள் வெளிவந்ததும் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ்பர்சன் ஜாவோ ஜியாங் ஒரு வச்சு இந்தியாவுடைய இந்த அக்னி பைவ் டெவலப்மெண்ட் இந்த பிராந்தியத்தோட ஸ்டெபிலிட்டிய பாதிக்குது அது மட்டும் இல்லாம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஐநா கொண்டு வந்த தீர்மானத்தையே அப்படின்னு இந்தியா மீது அடுக்கடுக்காக குற்றங்களை சுமத்தினாரு அதற்கான காரணம் இந்த மிசைல்னால சைனாவுடைய எந்த ஒரு பகுதியையும் நம்மளால தாக்க முடியும் இதற்கு பயந்துதான் சைனா இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா இந்த மிசைல் ரொம்ப ரகசியமா பண்ணிருக்காங்க இதற்கு முன்பு எப்படி மிசைல் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேதியில இந்த மிசைல இந்தியா டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த அக்னி மிசைல் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே சொல்லி இருக்காங்க ஏன்னா இந்த சோதனை இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில ஒரு முக்கியமான விஷயம் அதனால இத மிகவும் ரகசியமா வச்சிருந்திருக்காங்க அக்னி அக்னி ஃபைவ் அக்னி பிரைம் கே ஃபைவ் மிசைல் இந்த மூன்று மிசைல்களுமே நம்மளோட எதிரி நாடுகளான சைனா மற்றும் பாகிஸ்தானை மனசுல வச்சு செய்யப்பட்ட மிசைல் இந்த மிசைல் வருங்காலங்களில் சைனா மற்றும் பாகிஸ்தானோடு ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா இந்த மிசைல்களை இந்தியா கண்டிப்பா பயன்படுத்தும் இதெல்லாம் தான் இந்த அக்னி ஃபைவ் மிஷைலோட சிறப்பம்சங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி புடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ